ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டில் வந்து குபேர பூஜைகள் எப்படி வழிபாடு முறை பண்ணலாங்கிறத இப்போ இந்த இதில் சொல்கிறேன். இப்போ குபேர பூஜைக்கு வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு வளர்பறை பௌர்ணமி அந்த நாளை செலக்ட் பண்ணிக்கணும். பௌர்ணமி நாளை தொடங்கலாம், இல்லாட்டா தீபாவளி அன்னைக்கு தொடங்கலாம். தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த நாள்னால தீபாவளி அன்னைக்கு தொடங்கலாம், இல்லாட்டா வளர்பறை பௌர்ணமி பௌர்ணமி வளர்பறை பௌர்ணமி அன்னைக்கு தொடங்கலாம். பௌர்ணமி அன்னைக்குலேருந்து 48 நாள் குபேர பூஜை நம்ம விரதம் இருந்து குபேரனுக்கு நம்ம பூஜைகள் பண்ணணும். 48 நாள்ங்கிறது வந்து நம்மளுடைய மண்டல கணக்கு, அதாவது 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகள், இதெல்லாம் சேர்த்து 48 நாள் வரும். இந்த மண்டல கணக்கை தான் நம்ம வந்து பூஜைகளுக்கு எடுத்துக்கிறோம். 48 நாள் வந்து 48 நாளுமே குபேரனுக்கு வந்து நம்மளுக்கு முடிஞ்ச நைவேத்தியம், தினமும் ஒவ்வொரு நைவேத்தியம், அதாவது முந்திரி பருப்பு வைக்கலாம், பாயாசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நைவேத்தியம் வைக்கலாம். அதேமாதிரி 108 காயின் வந்து நம்ம குபேர காயின் கடையில் கிடைக்கும், அந்த குபேரம் காயின் வாங்கலாம், இல்லாட்டா வெள்ளி காயின் 108 காயின் எடுத்துக்கலாம், சேகரித்து வச்சுக்கலாம், இல்லாட்டா 5 ரூபாய் காயினாக நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரூபத்தில் உங்களுக்கு அந்த காயினை வந்து காயின் ரூபமாக இருக்கிற எல்லாமே குபேரனுடைய வசியம்தான். ஆனால் அந்த அந்த காயினை வந்து நீங்கள் 108 ஆக சேகரித்து வச்சுக்கோங்க. ஆனால் ஒரே இதாக ஒன்று குபேர காயினாக வச்சுக்கணும், இல்லாட்டா வெள்ளி காயினாக வச்சுக்கணும், இல்லாட்டா 5 ரூபாய் காயினுங்களாகவே அந்த ஒரே இதுலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குபேர கட்டம் வரைங்க. குபேர கட்டத்தில் 77 எண் வர மாதிரி மொத்தம் கூட்டினா 77 வரணும், அந்த சக்கரம் ஒன்று வரையணும். அது யூடியூப்பில் எங்கே பார்த்தாலுமே அந்த குபேர சக்கரம் உங்களுக்கு கிடைக்கும், அதை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அந்த கட்டம் வரைஞ்சி அந்த கட்டத்தில் ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லையும் ஒரு 5 ரூபாயாக வைங்க. வச்சுட்டு குபேர ஃபோட்டோ, இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, குபேர ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ வச்சுக்கோங்க. சிலை இருந்தால் சிலை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு காயின் வந்து நம்ம 108 காயினையும் நம்ம கையில் வச்சு இந்த 108 காயினையும் குபேரவுடைய மந்திர குபேர மந்திரத்தை சொல்லி 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 குபேர மந்திரம் தெரியலாம், ஓ குபேராய நமகன்னு சொல்லி கூட நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன்றுமே குபேர மந்திரம் தெரியல, குபேராய நமகன் தெரியல, ஓ சிவாய நமக சொன்னாலே குபேரன் உள்ளுக்கு வந்துருவார். ஏன்னா சிவன் தான் குபேரனுக்கு பணம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த மந்திரம் கூட சொல்லலாம். சொல்லிட்டு நீங்கள் வந்து 108 காயினையும் குபேரனுக்கு சாத்திக்கிட்டே இருக்கணும். 108 காயின் சாத்தும் போது அதனுடன் பூவையும், ஒரு காயின் எடுக்கும்போது அதோட ஒரு பூவையும் சேர்த்து 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 சாத்திக்கிட்டு குபேரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், கர்ச்சனை பண்ணிகிட்டே வருங்க. அதே மாதிரி அந்த காயின் பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்துக்குள் வைத்திருக்கும் காயினை பார்த்தீங்கன்னா சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து காயினை வந்து இது பண்ணணும். சந்தனம் வந்து என்னென்னா ஒரு பச்சை கற்பூரம் பன்னீர் கலந்த சந்தனத்தை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பண்ணணும். 48 நாளுமே 48 நைவேத்தியங்கள் குபேரனுக்கு பிடித்த நைவேத்தியங்களாக பரிமாறிக்கிட்டு அந்த நைவேத்தியங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் உண்டு மகிழ வேண்டும், வெளியில் கொடுக்கக்கூடாது குபேர பூஜை நைவேத்தியங்கள். இது போக இதெல்லாம் பண்ணி 48 நாள் விரதம் இருந்து நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது ரொம்ப உகந்த நேரம் வந்து 8 மணிக்கு ரொம்ப உகந்த நேரமாக இருக்கும். 8 மணிக்கு மேலே குபேர பூஜை பண்ணுற ரொம்ப உகந்த நேரமாக இருக்கும். குபேர பூஜை பண்ணுற இடம் வந்து வடக்கு திசையிலிருந்து பண்ணினா மிக மிக அருமையாக இருக்கும். இந்த குபேர பூஜைகள் வந்து பண்ணுறது இவ்வளவு நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணுறது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை ஒரே இது வந்து இந்த குபேர, நான் இப்போ இந்த விஷயங்கள் பேசுறது குபேர கோயிலில் உட்காந்து பேசுறேன். நீங்கள் இந்த குபேர கோயிலில் நீங்கள் வந்து உட்காந்து கொஞ்சம் தியான நிலையிலேருந்து உங்களுடைய பண விஷயங்கள், என்ன பண விஷயம், என்ன சுகப்பொருட்கள், என்ன கடன் இருக்குங்கிறத இந்த கோயிலை வந்து உட்காந்து தியானித்து கொஞ்சம் உங்கள் மனது அளவில் அந்த குபேரன்ட்ட சொன்னீங்கன்னா அவ்வளோ நிவர்த்தி கிடைக்கும். நீங்கள் 48 நாள் விரதம் இருக்கிறதுக்கும் இந்த கோயில் வந்து தியானத்தில் இருக்கிறதுக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 48 நாள் விரதம் இருந்து இந்த மாதிரி குபேர பூஜையும் வீட்டிலேருந்து பண்ணலாம். அதே மாதிரி இந்த கோயிலையும் நீங்கள் வந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் நெடுஞ்சாலை, அதாவது தேசிய சென்னையிலேருந்து பெங்களூர் நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற குரோம் குபேரப்பேட்டுங்கிற இடத்துல இருக்குது. வெள்ளகேட்டுங்கிற இடத்துல இருக்குது இந்த குபேர கோயில். இது வந்து எனக்கு தெரிஞ்சது ரொம்ப 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 இந்த மாதிரி அபூர்வமான குபேர கோயிலை நான் பார்த்ததே இல்லை. சிவன் வந்து ரொம்ப தத்ரூபமாக பெருசாக இருந்து அதன் கீழிருந்து தவத் நிலையில் வந்து உட்கார்ந்த நிலையில் குபேரன் இருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான கோயிலாக இருக்குது. நீங்கள் 48 நாள் விரதம் இருக்க முடியலைன்னா கூட இந்த கோயிலில் ஒரு தரிசனம் மந்த்லி ஒருத்தர வந்து விசிட் பண்ணி தவம் இருந்த மாதிரி கொஞ்சம் தியானத்திலிருந்து அந்த விஷயத்தை வாங்கி சென்று உங்கள் வீட்டை செழிப்படை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.